தல அஜித்துக்கு முதல் வெற்றி படமாக அமைஞ்சது இயக்குனர் வசந்தோட ஆசை படம் தான். 225 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அகத்தியனோட வான்மதியும் காதல் கோட்டையும் வெற்றி படங்களாக அமைஞ்சது. அதுவும் காதல் கோட்டையோட வெற்றியை பற்றி சொல்லவே தேவையில்லை, தேசிய விருது வாங்கின படம். ஆனால் இவ்வளவு இருந்தும் தல அஜித்துக்குன்னு ஒரு ஸ்டைல், ஹீரோயிசம், ஆக்ஷன்னு தனி அடையாளத்தை கொடுத்த முதல் படம்னா அது இயக்குனர் சரணோட காதல் மன்னன் தான். அந்த படத்தில் தான் அஜித்தோட ப்ளஸ் எல்லாத்தையும் படத்தில் சரியாக யூஸ் பண்ணியிருப்பார் சரண். அஜித்துக்குன்னு தனி ஃபேன் பேஸ் உருவாக காரணமானது அந்த காதல் மன்னன் படம் தான். இதுக்கப்புறம் ரெண்டாவது தடையாக சரணும் அஜித்தும் சேர்ந்த ஆக்ஷன் படம் தான் அமர்க்களம். அஜித்தோட 25வது படமான இது பேருக்கேற்ற மாதிரியே அமர்க்களமான வெற்றி அடைஞ்சிது. அஜித்தோட முதல் ஆக்ஷன் படமான இது, இந்த படத்துலேருந்து தான் இளைஞர்கள் பட்டாலுமே அஜித்துக்கு ரசிகர்களானாங்க. இப்போது மூணாவது முறையாக சரணும் அஜித்தும் சேர்றதா இருந்த படம் தான் ஏறுமுகம். அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எகிரிருச்சு, வேறு லெவலுக்கு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அஜித் வெள்ளை வெட்டி, வெள்ளை சட்டை, கழுத்தில் நிறைய நகைன்னு செம்ம மாசாக இருப்பார். படமும் நார் சென்னையில் வாழ்ந்த உண்மையான ரவுடிங்கில் இருந்த வெள்ளை ரவி சேரான்னு ரெண்டு பேரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் கதை பண்ணியிருந்தார் சரண். ஆனால் திடீர்னு அஜித்துக்கும் சரணுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் ஏறுமுகம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அந்த ஏறுமுகத்தை தான் விக்ரமை வச்சு ஜெமினியை எடுத்து மெகா ஹிட் கொடுத்தாரு சரண். அஜித் இல்லாமல் சரணும் ஜெமினி ஹிட்டு கொடுத்துட்டாரு. சரண் இல்லாமல் அஜித்தும் தீனா வில்லன்னு ரெண்டு பெரிய ஹிட்டும் கொடுத்துட்டாரு. இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன தான் ஏறுமுகம் ஜெமினியாக வந்து ஹிட் அடித்தாலும் அந்த ஏறுமுகத்தில் அஜித்தோட அந்த தலை கெட்டப் மட்டும் ரசிகர்கள்ட்ட செம்ம ரீச் ஆகிடுச்சு. எந்த கல்யாணத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கட் அவுட்டு பேனர்னு அஜித் அந்த கெட்டப்பில் வர மாதிரியே தான் போஸ்டர் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த தலை கெட்டப்புக்காகவே பண்ணப்பட்ட கதை தான் அட்டகாசம். முருகதாஸ் தீனால் அஜித்துக்கு தலைன்னு பேர் வச்சாலும் அந்த தலைக்குன்னு ஒரு கெட்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து தலை போல் வருமானு பாட்டு வச்சு அந்த தலையை பட்டி தொட்டியெல்லாம் மாசாக கொண்டு போய் சேர்த்தது இயக்குனர் சரண் தான். மொத்தத்தில் ஜெமினி ஹிட்டாச்சு, ஆனால் தலைங்கிற வார்த்தை ஹிஸ்ட்ரியே ஆச்சு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் சுவையான தமிழ் சினிமா செய்தி இருக்குது. மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.